குளித்தலை நகரத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்திற்கும் உழவர் சந்தைக்கும் செல்வதற்கான இந்த புறவழிச்சாலை என்பது பல ஆண்டு காலமாக இயங்கி வந்தது. இந்த புறவழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்த இடத்து சொந்தக்காரர் வழக்கு தொடுத்து எனக்கு என்னுடைய இடத்திற்கான நஷ்டஈடு வேண்டும் என்று கோரிய போது நீதிமன்றம் அவருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் நகராட்சி ஆணையர் அந்த இடச்சொந்தக்காருக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு மாறாக அதில் கமிஷன் எதிர்பார்த்ததால் நஷ்டஈடு வழங்காமல் காலதாமதமாகி இப்பொழுது இந்த சாலை என்பது முடங்கி கிடக்கிறது, குண்டு குழியமாக இருக்கிறது. இதனால் ரயில்வே நிலையத்திற்கோ உழவர் சந்தை செல்லக்கூடிய புறவழி பாதை என்பது செயல்படாமல் அது பாதையாக இல்லை கரடுமுரடான இடமாக இருக்கிறது. உடனடியாக குளித்தலை நகராட்சி நிர்வாகம் இடச்சொந்தக்காரருக்கு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த இழப்பீட்டை வழங்கி சாலையை செப்பனிட்டு ரயில்வே நிலையத்திற்கும் உழவர் சந்தைக்கும் செல்வதற்கான ஏற்பாடுகளை குளித்தலை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக செய்ய வேண்டும். குளித்தலை நகராட்சி நிர்வாகம் இடச்சொந்தக்காரருக்கு நஷ்டஈடு வழங்கி சாலையை செப்பனிட தவறினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நகராட்சி அலுவலகம் முன்னதாக ஒரு தேதி தீர்மானித்து நாங்கள் மறியல் போராட்டம் நடத்துவோம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன்.